கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பொழுது வேர்ல்ட் ரிசர்ச் சென்டர் அதாவது WRC-யினுடைய நிறுவனரும் நல்ல மேய்ப்பர் சத்திய சபையின் மேய்ப்பரும் ஆசியாவிலேயே எபிரேய மொழியை தமிழ் வழியில் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரும் ஆகிய ரெவரன் பிரான்சிஸ் மகேந்திரன் அவர்களின் வேத விளக்கங்களை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அழகான நேரத்திலே எபிரேய வேதத்தின் அல்லது எபிரேய எழுத்துக்களில் புதைந்திருக்கிற தேவனுடைய மகத்துவங்களை, ஆழங்களை, இரகசியங்களை உங்களோடு கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்ள போவேன். இந்த பாக்கியத்தை கொடுத்த வார்த்தையாகிய தேவனுக்கும், வார்த்தையாகிய இயேசுவுக்கும், வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் எனது ஆவி ஆத்மா சரீரங்களை தாழ்த்தி கனத்தையும் மகிமையும் புகழையும் செலுத்திக் கொள்கிறேன். பொதுவாக நம்முடைய வேத கதாபாத்திரங்களிலே நிறைய பேர் முழங்காலில் நின்று ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்ததாக, ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டதாக நாம் பார்க்கிறோம், படித்திருக்கிறோம். இந்த முழங்காலில் நின்று ஜெபிக்கிற விஷயத்தை இன்றைய கிறிஸ்தவம் கட்டாயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன் கட்டாயமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், அது வேதத்தில் போதனையாக கொடுக்கப்படவில்லை. நாம் எல்லாரும் முழங்கால் படியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிக்கும் போது முழங்காடி படியிட வேண்டும் என்ற நிர்பந்தம் வேதத்தில் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்ற பல விவாதங்களை, தர்க்கங்களை அல்லது வாக்குவாதங்களை எழுப்பி தங்கள் வசதிக்கு ஏற்ப நாங்கள் சோஃபாவில் உட்கார்ந்து கூட நாங்கள் ஜெபிப்போம், அல்லது நாங்கள் இருக்கையிலே சேர்லே உட்கார்ந்து கூட நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், பலவிதமான விதங்களிலே நாங்கள் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கூட நாங்கள் மிக ஹைஃபையாக நாங்கள் ஜெபிப்போம். இயேசுநாதர் எப்படி ஜெபித்தாலும் கேட்பார் என்ற எண்ணம் கிறிஸ்தவத்தில் பரவலாக இருக்கிறது. ஜெபிக்கும் பொழுதோ, ஆண்டவரிடத்தில் நெருங்கும் பொழுதோ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை கட்டாயமாக யாரும் செய்ய வேண்டியது இல்லை என்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. இப்பொழுது இந்த விஷயத்தை குறித்து வேதாகமத்திலே தானியேலை பார்க்கும் பொழுது, எலியாவை பார்க்கும் பொழுது, இயேசுவை பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய ஜெப வீரர்கள் இவர்கள். தாவீது கூட முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருக்கிறார். தானியேல் முழங்காலில் நின்று ஆண்டவர் நோக்கி ஜெபித்திருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து தான் நான் எபிரேய எழுத்துக்களில் இருந்து உங்களுக்கு நான் விளக்கப் போகிறேன். எப்படி? உதாரணமாக எபிரேயத்தில் சொல்லோவியம் என்ற ஒரு புராதன எபிரேய எழுத்துக்கள் இருக்கிறது. அதனை ஆங்கிலத்தில் பிக்டோகிராபிக்கல் ஹீப்ரூ என்று சொல்வார்கள். இந்த சொல்லோவியம் என்பது எபிரேய எழுத்துக்களுக்குள் இருக்கிற அந்த உருவ வடிவமைப்புக்கான பொருள்கள், விளக்கங்கள், இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எபிரேயத்தின் இந்த சொல்லோவியமாகிய இந்த பிக்டோகிராபிக்கல் ஹீப்ரூ, இந்த பிக்டோகிராப்ஸ் என்பது அந்த எபிரேய எழுத்தின் புராதன வடிவம். அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் உண்டு, அந்த எழுத்துக்கு பின்னால் வரலாறுகள் உண்டு. அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் மிக தெளிவாக அந்த எழுத்துக்களை கொடுத்திருக்கிறார். உதாரணமாக இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று வராக் என்பது, அதாவது பெத் என்கிற இந்த பிக்டோகிராஃபை பெத்து பா பி எனவும் உச்சரிக்கலாம், வி எனவும் உச்சரிக்கலாம். எப்பொழுது பி என உச்சரிக்க வேண்டும்? பெத்துக்கு நடுவே டாகஸ் போர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளி வருமானால் அதனை பா என உச்சரிக்க வேண்டும், அதாவது பெத். இந்த புள்ளி வராத போது இந்த பெத்தை வெத் வா, அதாவது விஷிட் என்ற ஓசையில் உச்சரிக்க வேண்டும். அநேகர் முறைப்படி வேதாகமத்தை, அதாவது எபிரேய வேதத்தை, எழுத்துக்களை கற்றுக்கொள்ளாதபடினால்
இந்த எழுத்துக்களை இவர்கள் வா என்றா அல்லது பா என்றா உச்சரிப்பது என்று தெரியாமல் பொதுவாகவே பா என்றே உச்சரிப்பார். இப்பொழுது உங்களுக்கு சொல்லி தருகிறேன். என்ற வார்த்தை, வரக் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? பிக்டோகிராபிக்கல் பாருங்கள், பெத் என்ற எழுத்தும் ரேஷ் என்ற எழுத்தும் காஃப் என்ற எழுத்தும் மூன்று எழுத்து சேர்ந்து இந்த வரக் என்ற சொல்லை கொண்டு வருது. இந்த எபிரேய எழுத்துக்கள் எப்போதும் வினைப்பொருள் உடையவையாகும். அதாவது இது செயல்களை சொல்லும், ஆக்ஷன். இதனுடைய அர்த்தம் என்ன? டு நீல், முழங்காலிடுதல் என்று அர்த்தம். இந்த வார்த்தை முழங்காலிடுதல் என்ற அர்த்தத்தில் வருகிறது. உதாரணமாக இதே வார்த்தையை நீங்கள் பெரக், அந்த பெரக் என்ற வார்த்தை முழங்கால் என்பதை குறிப்பது போல பெராக், பெராக் என்ற வார்த்தை அன்பளிப்பு என்ற மூல பொருளை உடையதாகும். அன்பளிப்பு அல்லது இது இந்த அன்பளிப்பு என்ற வார்த்தைக்கு அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் என்னவென்றால் பிளெஸ்ஸிங். அதாவது ஒரு சொல் சுருக்கம், ஆசீர்வாதம். இப்பொழுது இந்த வெரக் என்கிற முழங்காலுக்கும் பராக் என்கிற ஆசீர்வாதத்துக்கும் என்ன சம்பந்தம் புரிந்து கொள்ளுங்கள். பெத் என்கிற வார்த்தை வீடு, குடும்பம், கூடாரம் என்ற பொருளை உடையதாகும். ரேஷ் என்பது என்ன அர்த்தம்? ரேஷ் என்றால் தலை, அதாவது முதன்மையானது என்று பொருள். இந்த வராக் காஃப் என்பது எதை குறிக்கும்? உள்ளங்கையை குறிக்கும். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க எப்படி வாசிக்க போறீங்க? வரக் என்று வாசிக்க வேண்டும். இந்த வரக் என்பதனுடைய பொருள் என்ன? இந்த பெத்தாகிய ஒரு குடும்பத்துக்குரிய ரேஷாகிய தலைவன் உள்ளங்கையாகிய கத்தரால் நியமிக்கப்படுகிறான். மாத்திரமல்ல, அவன் முழங்கால் என்கிற பொருளோடு முழங்கால் படியிடும்போது அவனுக்கு, அவன் குடும்பத்துக்கு, அவன் தலைமைத்துவத்துக்கு தேவையானது பரகா என்கிற ஆசீர்வாதம். இந்த முழங்காலில் நின்று பரகா என்கிற அன்பளிப்பாகிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பராக் என்கிற வார்த்தையிலே பரகா என்ற வார்த்தை வருகிறது. அதாவது கடைசியிலே ஹே என்ற எபிரேய சொல்லில் முடிகிறது, எழுத்தில் முடிகிறது. இந்த எபிரேய சொல் எழுத்தானது ரிவீல் அல்லது விண்டோ என்கிற பொருளை உடையது. அதாவது பலகனி அல்லது வெளிப்பாடு. கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே பலகனி வழியாக வெளிப்படுத்தப்பட்டு அவரிடத்திலிருந்து வருகிறது என்ற பொருளை உடையது. ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாகிய ஒரு மனிதன் ஆண்டவனுடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டவன், அவர் கரத்தினாலே பாதுகாக்கப்படுகிற ஒரு தேவ பிள்ளை முழங்காலில் நின்று வராக் ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்துக்காக பராகா, அதாவது அந்த ஹே. உங்களுக்கு பாருங்கள், இப்பொழுது நான் அந்த பிக்டோகிராபிக்கலை காட்டுகிறேன். ஒரு மனிதன் இரண்டு கரத்தை உயர்த்தி கொண்டு இருப்பது போல இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் முழங்காலில் நின்று இரண்டு கரங்களையும் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நீட்டி நன்றி இருதயத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வேத ரகசியத்தை ஒரு வார்த்தைக்குள் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறாரே. இந்த ஆச்சரியமான உன்னதமான ரகசியத்தை என்னவென்று சொல்லுவது?
ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயத்திலே பர் என்றால் மகன், சன், அதாவது பெத் என்பது வீடு, ரேஷ் என்பது தலைவன். அப்ப என்ன, வீட்டினுடைய தலைமகன். இதை நீங்கள் எஸ்ரா 6:14 பார்க்கலாம். வார் என்று வாசிக்கும் போது பியூரிட்டி, சுத்தம், சுத்தம். ஒரு குடும்பத்தின் தலைமகன் சுத்தமாக ஆண்டவரிடத்திலே நெருங்கினால் அந்த வராக் என்கிற ஆசீர்வாதத்தை, பராகா என்ற ஆசீர்வாதத்தை, வராக் என்கிற முழங்காலில் நின்று கடவுளுக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். இந்த வார்த்தை வார் என்பது சங்கீதம் 2:12 இருக்கிறது. இப்பேற்பட்ட உன்னதமான தேவனுடைய ஆழமான ரகசியமான இந்த கர்த்தருடைய எபிரேய எழுத்துக்களுக்கு நன்றி சொல்லுவோம். இனி எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்ல நெருங்குகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தயவு செய்து முழங்காலில் நின்று 2 கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராய் பார்த்த வண்ணம் ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் தாமே தன் பலகணி வழியாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைத்திருப்பீர்கள். ஆமென்.